இன்றைக்கு ஒரு நல்ல நாள். அன்பின் தாய்மார்களை தனம் பண்ணுகிறதான ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளுக்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தாய்மார் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நாம் ஒருவேளை ஆங்காங்கே இருந்தாலும் ஆவிலே ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கடந்த ஆண்டு நமக்கு சபையின் சார்பாக ஒரு ரோஸ் கொடுக்கப்பட்டது. இந்த வருஷம் சாரோனும் ரோஜாவாகிய இயேசுவை நாம் பிடித்தவர்களாகவே வீடுகளில் இருக்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் குடும்பங்களிலே பலவிதமான பொறுப்புகள் உண்டு. பொறுப்புகளை அதிகம் உள்ளவர் வைப்பது தாய்மார்கள்தான். பொறுப்புகளை வைப்பவர்களுக்கு அதிகமான பொறுமை நாட்களிலே தேவையாக இருக்கிறது. நீடிய பொறுமையோடு இருந்து உங்களுடைய பொறுப்புகளிலே உண்மையாக இருந்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் காணப்படும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது நாம் வாழ்கிறான நாட்கள் பயங்கரமான உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய நாட்களாகவே இருக்கிறது. நெருக்கடி நிறைந்த நாட்களாகவே இருக்கிறது. எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை, ஏக்கம், பலவிதமான எண்ணங்கள். குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்ன? பிள்ளைங்களை வீட்டை நான் எப்படி போஷிக்க முடியும்? பலவிதமான எண்ணங்களோடு இருக்கிறார்கள். உணவு பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை, வேலை இடத்திலே நெருக்கடியான சூழ்நிலை, வேலை இழந்ததான நிலவரங்கள், ஒரு சிலருக்கு போதுமான வருமானங்கள் இல்லை. என்ன செய்வது, என்ன செய்வது? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கேள்வி, எப்படி இந்த சூழ்நிலை மாறும், என்றைக்கு மாறும்? இந்த கேள்வியோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு நாட்களிலும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எங்கு தீர்வு கிடைக்கும், எந்த இடத்திலே போனால் தீர்வு கிடைக்கும் அப்படியாகவே எண்ணுகிறார்கள். தீர்வு கிடைக்கிறதான ஒரே ஒரு இடம், ஆண்டவரிடத்தில் தான் தீர்வு கிடைக்கும். அவருடைய நீங்கள் தேடும் பொழுது, அவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய பாதப்படி தான். அதை யாரும் மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். உங்களோட சூழ்நிலையை மாற்ற அவருக்கு முடியும். அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் நம்மை விட்டு மாறிப்போகும். பொறுமையோடு ஜபத்துடன் நாம் காத்திருப்போம். நாம் இன்னும் பார்க்கும் பொழுது உங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆண்டவர் ஒரு நாள் மட்டுமல்ல, ரெண்டு நாள் மட்டுமல்ல, ஒரு மாதம் மட்டுமல்ல, ஆயுள் மட்டும் அவர் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலேருந்து விடுவித்து நடத்தும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வரது கரத்தை அவர் பிடித்து, என்னுடைய மகளே நீ பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன் என்று உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்தும்படி அவளோடு இருக்கிறார். எப்படி தெரியுமா? வறட்சியான காலங்களில், மகா வறட்சி. இந்த நாட்கள் ஒரு வறட்சி நாட்களாகவே இருக்கிறது. எந்த இடத்தில் பார்த்தாலும் கஷ்டம், பஞ்சம், பிரச்சனைகள். ஜனங்கள் ஆங்காங்கே உணவு பற்றாமல் ஓடுகிறதான ஒரு நாட்கள் இந்த நாட்கள். இப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுதும், மகா வறட்சியான காலங்களிலும் நீங்கள் வறண்டு போவதில்லை, நீங்கள் துவண்டு போவதில்லை. கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களை கர்த்தர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் அவர் உங்களை நடத்தி செல்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அது ஒரு நாளும் வெயில் தெரியாததுக்கு, வெயிலும் கொடுமை தெரியாது, வறட்சி தெரியாது. எப்பொழுதும் அந்த தோட்டத்தின் இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்கும். கனி, பூவு, காய் நிறைந்திருக்கும். அதுக்கு எந்த கஷ்டமும் தெரியாதபடிக்கு அது எப்பொழுதும் பச்சை பசேல் என்று செழிப்பாக இருக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை கர்த்தர் நடத்துவார். இன்னும் பற்றாத நீரூற்று, அந்த நீரூற்று
குறைவை நிறைவாக நீரூற்று. எடுக்க எடுக்க எந்த குறைவும் இராதபடிக்கு உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே குறைகளை நீக்கி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேசத்திலே பஞ்சம் உண்டான போது சாரிபா விதவையின் வீட்டில் பானையில் ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. ஆனால் பஞ்சம் தீர்கிற நாள் வரையும் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுதான் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட பாதையிலே உங்களை ஒவ்வொரு வரையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நடத்துவாராக. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய கலக்கங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய வேதனைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். எவனும் எப்படிப்பட்டவர்கள் கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவரிடத்திலே கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவடாது. எந்த குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். அவரையே நம்புங்கள். மனுஷரால் நடத்த முடியாது, மனுஷரால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஆனால் என் தேவரால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். அவர் உங்களை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீர்வற்றாகவும் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இப்பொழுது சபையாக ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். என்னென்ன உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, நீங்கள் எப்படி உள்ள சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய இதயத்தின் வேதனை என்ன, உங்களுடைய கலக்கம் என்ன, அதை ஆண்டவரிடத்திலேயே சொல்லிக் கொண்டிருங்கள். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தாவே, என் தேவன் நல்லவர், என் தேவன் போதுமான தேவன். அப்பா, குடும்பங்களை நடத்தி செல்ல ஒவ்வொரு தாய்மார்களையும் கரம் பிடித்து நடத்தும்படிக்கு கர்த்தர் நல்ல தேவனாகவே இருக்கிறபடியால், அற்புதங்களின் தேவனாக இருக்கிறபடியால், போதுமான தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை சோதிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நல்ல எபெனேசராக இம்மட்டும் நடத்தி வந்தீரே ஆண்டவரே, நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பாடுகளின் வழி, எத்தனையோ கண்ணீர் அனுபவங்கள் வந்த போதிலும் கர்த்தர் கைவிடாமல் காத்து வந்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே கத்தாவே, என்ன செய்வது திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது கத்தாவே, இந்த கலக்க நிறைந்த வாழ்க்கையிலே கத்தாவே, எங்கு சென்றால் விடுதலை கிடைக்கும், ஏன் இப்படி அனுபவங்கள் என்று கேள்வியோடு இருக்கிறார்களே கத்தாவே, இதற்கு ஒரு விடுதலை உண்டாகட்டுங்க தாவே. உடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டுங்க தாவே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த வைரஸ் வியாதியால் வந்தான ஒரு பயங்க தாவே, வீட்டிலே இருந்தாலும் பயம், வெளியே போனாலும் பயம், எங்கு சென்றாலும் பயம், நிம்மதியாய் வாழ முடியவில்லையே, நிம்மதியாய் போய் வர முடியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற இருதயங்கள் அப்பா நாட்கள்ல ஆண்டவரே தேற்றப்படும்படியாய், ஆறுதலே கண்டுகொள்ளும்படியாய், உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோங்க தாவே. ஆமீன் ஆண்டவரே, உம்மை சோதிக்கிறோம் ஐயா. பிரச்சனையின் நேரத்திலே, நெருக்கடியான நேரத்திலே அன்னாளை போன்று இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க, நம்பிக்கையோடு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கல்ல கர்த்தருதை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் வாசித்தான் வசனங்க தாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொந்தமாகட்டுங்க தாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது சொந்தமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆமென் ஆண்டவரே, உம்மை சோதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூஷமும் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறார்களே கத்தாவே, கண்ணீரின் அனுபவங்கள் மாறி போகட்டுங்க தாவே. ஆண்டவரே, மன அழுத்தத்தின் காரியங்கள் மாறி போகட்டுங்க தாவே, சோர்வுகள் நீங்கி போகட்டுங்க தாவே, விடுதலை உண்டாகட்டுங்க தாவே. உம்மை தேடும்படியான எண்ணங்களை கொடுக்க வேண்டுமே, உம்மை தேடும்படியான வாஞ்சைகளை கொடுக்க வேண்டுமே. ஜெபிக்கிற தாய்மார்களாய் மாறட்டுங்க தாவே. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டுங்க தாவே. புத்தி உள்ள சிறிய தன் வீட்டை கட்டுவதை போல தேவனுடைய ஞானத்தோடும் தேவனுடைய புத்தியோடும் வீட்டை கட்டி எழுப்ப கர்த்தர் தேவையான கிருபைகளை கொடுக்க வேண்டும் ஐயா. உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி எல்ல வேண்டுங்க தாவே, உம்மிலே அவர்கள் பலன் கொள்ள வேண்டுங்க தாவே. ஆமே ஆண்டவரே, உம்மை சோதிக்கிறோம் ஐயா, உம்மை சோதிக்கிறோங்க தாவே. அதே போல கத்தாவே, சரீரங்களே விலையினங்களோடும் வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு கத்தாவே, தாய்மார்கள் உண்டு கத்தாவே. எந்த சரீரத்தின் விலையினம் எப்படி இருக்கிறதே, ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் கத்தாவே.
அவர்களுக்கு உண்டே அற்புதம் வெளிப்பட வேண்டுமே, கர்த்தர் அவர்களை தொட வேண்டுமே, தொட்டு சுகப்படுத்த வேண்டுமே. தெய்வீக வல்லமை அவர்கள் சரங்களில் இறங்கட்டுங்க தாவே, இந்த நேரத்தில் இறங்கட்டுங்க தாவே. இந்த நேரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நேரமாக இருக்கட்டுங்க தாவே. தொடுங்க ஆண்டவரே, தெய்வீக விடுதலை உண்டாகட்டும் ஐயா. நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவருடைய விசுவாசமும் அசையாதபடிக்கு உமுக்குள்ளாய் உறுதியாய் நிற்கட்டுங்க தாவே. உமுக்குள்ளாய் குடும்பங்கள் கட்டப்படட்டுங்க தாவே. அப்பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான பலன் உண்டாகுங்க தாவே. பிரச்சனைகளை மேற்கொண்டு என் தாவப்பனை ஒவ்வொரு நாளும் மையப்படுத்த கர்த்தருதை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இப்பொழுதும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நம்முடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு தாய்மார்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். அதே போல கத்தாவே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை காண்கிறவர் நீரப்பா. எங்களுடைய கண்களுக்கு அதே காரியங்கள் மறைவாக இருக்கிறதப்பா. உமக்கு எதுவும் மறைவாக இருக்காதே ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன சூழ்நிலைகள், எந்தெந்த குறைகள் குற்றங்கள் எல்லாம் உமக்கு தெரியுங்க தாவே. எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டுங்க தாவே. ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறோங்க தாவே. ஒரு விடுதலை உண்டாகட்டுங்க தாவே. இந்த பரவி கொன்ற கொள்ளு நோய்களே இருந்து கர்த்த ஜனத்தை விடுவித்து காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மாலன்றி பாதுகாப்பு இல்லை கத்தாவே. உம்மாலன்றி விடுதலை இல்லை கத்தாவே. அப்பா உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும் என்றவரே. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் கத்தாவே, வியாதியோடு படுக்கையில கத்தாவே போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் கத்தாவே, உம்முடைய அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தாவே. அண்டவரே அப்பா, உண்ண உணவில்லையே என்று கெஞ்சி கொண்டிருக்க ஜனங்கள் கத்தாவே, அப்பா பணம் இல்லையே பற்றாக்குறையா இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருக்க ஜனங்கள் கத்தாவே, உம்முடைய அற்புதத்தை அவர்கள் காணட்டுங்க தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் என் தேவன் தேவையை சந்தித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரி அற்புதங்கள் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நாங்கள் ஆராதிக்கிற என் தேவன் அப்பா, அற்புதங்களும் தேவன் அப்பா, அதிசயங்களும் தேவன் கத்தாவே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் கத்தாவே. எந்த அப்பறால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. அதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தருதை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இன்னும் எல்லா நன்மைகளாலும் நிறைத்து நடத்த வேண்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.